சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பூபூஷாயித மதுராந்தகஸ்தலீ பூ பூயிஷ்டாப்யசன விவருத்த புத்தி பூபா பூயோ பூத் குருவர வீர ராகவர்ய பூயாசுரும் மமனசயோஜ்ய பூரி தஸ்மை. இதனுடைய அர்த்தம், பூமிக்கு அலங்காரமான மதுராந்தக க்ஷேத்திரத்திலே இயற்கையான இடத்திலே உண்டானவர், ஏராளமான பயிற்சியாலே வளர்ந்த அதிக புத்தி உடையவர், பூயிஷ்ட ஏராளமான அத்தியசன அத்தியாசத்தாலே விவருத்த வளர்ந்த புத்தியினுடைய பூமா பெருமையை உடையவர், குருவர வீர ராகவாரிய மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி, தஸ்மை அவர் பொருட்டு பூயாசுஹு மம நதய அத்ய ஆகட்டும் அடியேனுடைய வணக்கங்கள் பூரி நிறையவாக அத்ய இன்றைக்கு. இன்றைக்கு அவரை நான் அதிகமாக நமஸ்கரிக்கிறேன். இந்த புதிய ஸ்லோகத்திலே வழக்கம் போலே அதே மூன்று சிறப்புகள். முதலாவது சொல் அழகு என்பது, நாலு வரிகளிலே ஒவ்வொன்றும் பூ என்ற எழுத்திலே ஆரம்பித்தன. இது மட்டுமில்லாமல் அந்த பூ என்ற எழுத்து ஒவ்வொரு வரியிலும் குறைந்தபட்சம் ரெண்டு தடவையாக மொத்தம் 9 தடவை வந்தது. 8 வெவ்வேறு பதங்களிலே அது ஆரம்ப எழுத்தாக வந்தது. பதங்கள் எவை என்றால், பூஹு பூஷா பூயிஷ்ட பூமா பூய பூத் பூயாசுஹு பூரி என்று 8 பதங்கள். 8 பதங்கள் நமக்கு நன்றாக பழக்கப்பட்ட பதங்கள். எளிமையான இந்த பதங்கள் மூலம் சொல்லலங்காரம் ஏற்பட்டதாலே ஒரு கவர்ச்சி இந்த ஸ்லோகத்திலே என்பது முதல் சிறப்பு. இரண்டாவதாக, இன்றைக்கு எதை பற்றிய உபன்யாசம் என்று கேட்டால், பயின்மதி என்பது பற்றிய உபன்யாசம். உம்மணிக்கோவையிலே பயின்மதி என்கிற பதம் வருகிறது, அது பற்றி. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், பயிற்சியாலே அறிவு என்று அர்த்தம். பயில் மதி பயிற்சியாலே புத்தி என்று பல அர்த்தங்கள் இருக்கின்றன சொல்லப்போகிறோம். அதிலே ஒன்று பயின் மதி பயிற்சியாலே புத்தி. அந்த அர்த்தமானது இந்த ஸ்லோகத்திலே இரண்டாம் வரியிலே இருக்கிறது. என்ன என்று, பூயிஷ்டாபியசன விவருத்த புத்தி என்று. மதி என்றால் புத்தி, அபியசன என்றால் பயிற்சி. அதனாலே பயின் மதி என்பது இதிலே சூசிதமாக இருக்கிறது. பயின்மதி கொண்ட மதுராந்தகம் சுவாமியை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாவதாலே விஷய சூச்சனம் ஆயிற்று. இங்கு மும்மணிக்கோவையிலே சொன்ன பயின்மதி என்பவர் பகவானே இருந்தாலும் அந்த வார்த்தை இங்கே வந்ததுனாலே சூச்சனம். இது இரண்டாம் சிறப்பு. மூன்றாவது சிறப்பு ஸ்லேடை வேடிக்கை என்பது. பூ என்று ஒரு ஒற்றை எழுத்து பதம் இருக்கிறது. அதற்கு பிரசித்தமான அர்த்தம் என்ன என்றால், பூமி என்றும் லோகம் என்றும் புவனம். ஒரு பதத்தினுடைய கடைசியிலே வரும்போது சமஸ்த பதத்திலே அதற்கு வேறொரு அர்த்தமும் இருக்கிறது. சமுத்திர பூஹு என்றால் சமுத்திரத்தில் தோன்றின சந்திரன், பத்மபூஹு என்றால் தாமரையில் தோன்றின பிரம்மா, மனோபூஹு என்றால் மனசில் தோன்றுகிற மன்மதன் என்று. இப்படி பார்த்தா பூஹு என்றால் உண்டானவன் பிறந்தவன் என்று அர்த்தம்.
சமாச முடிவிலே வரும்பொழுது. இங்கு மதுராந்தக பூஹு என்றால் மதுராந்தகத்திலே தோன்றியவர் என்றார். முதல் வரியானது இந்த ஸ்லோகத்திலே பூ என்று ஆரம்பித்து பூ என்றே முடிகிறது. இந்த இரண்டு பூ பதங்களும் வெவ்வேறு அர்த்தத்திலே வந்தவை என்பதனாலே ஸ்லேடை நயம் என்பது மூன்றாவதாக சிறப்பு இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. பிரஹர்ஷிணி என்கிற புதிய விருத்தத்தாலும் இந்த ஸ்லோகத்தின் மெட்டு புதுசாக இருக்கிறது. மேற்கூறிய மூன்று காரணங்களாலும் இந்த புதிய ஸ்லோகமானது அந்த சுவாமியை மதுராந்தகம் சுவாமியை உகப்பிக்கும். அடுத்ததாக ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஸ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதற்கு தமிழாக்கம், காம பசு போல் க்ஷேமம் பண்ணும் நாமங்கையினை நாமடைதற்காய் அயமுகத்தேவரின் தயையினை தொடரும் நயமிகு பார்வை பயனளிக்கட்டும் என்று. இதிலே காமதேனு என்கிற மூலப்பதத்துக்கு காம பசு என்று சொல்லியிருக்கிறது. சரஸ்வதி என்று மூலத்தில் இருக்கிற பதம் நாமங்கை என்று இந்த பாசுரத்திலே இருக்கிறது. தயானுசராக என்று மூலத்தில் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே இருப்பது தயையினை தொடரும் என்று இந்த செய்யுளிலே இருக்கிறது. கடாக்ஷ என்று மூலத்திலே இருக்கிற பதம் இங்கே பார்வை என்று இருக்கிறது. திஷந்து என்று மூலத்திலே இருக்கிற முதல் பதமானது இங்கே அழிக்கட்டும் என்று கடைசி பதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி பெரும்பாலான பதங்கள் நேரடி மொழிபெயர்ப்பாக அமைந்தன. ஹயக்ரீவனுடைய தயையை தொடர்ந்து வருகிற அவருடைய கடாட்சங்களானது எனக்கு நல்ல பேச்சை தரட்டும் என்ற அர்த்தம் பலித்தது. இன்றைக்கு மும்மணி கோவையிலே ஏழாவது பாட்டு ஆரம்பமாகிறது. இந்த பாட்டு ஆசிரியப்பா என்ற பா வகையை சேர்ந்தது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மும்மணி கோவை என்பதில் இருக்கிற மும்மணி மூன்று மணிகள் என்ன என்றால் முக்கியமான அர்த்தம், முக்கியமான பதில் வெண்பா கட்டளை கலித்துறை ஆசிரியப்பா என்று மூன்று பா வகைகள் பிரசித்தமாக இருக்கின்றன தமிழ் செய்யுள்களிலே. அந்த மூன்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரே கிரமத்திலே எப்படி கோவை அதாவது மாலையிலே ரத்ன ஹாரத்திலே மூன்று விதமான மணிகளை ஒரே கிரமத்திலே ஒரே வரிசையிலே கோத்து கொண்டு வருவார்களோ அதுபோல கோக்கப்பட்டது. மூன்று மணிகளாலே கோக்கப்பட்டதாலே மும்மணி கோவை என்று. இதிலே இன்னொன்றை இப்பொழுது கவனிக்க வேண்டும். பா வகையானது மாறும்போது சொல்ல வந்த விஷயமும் மாறும். கட்டளை கலித்துறை என்கிற பாவகை வரும்பொழுதெல்லாம் தேசிகனுடைய நாசிகா பாவம் என்பது விஷயமாகும். இது இந்த மும்மணி கோவையிலே மட்டும் இல்லை, பல மும்மணி கோவைகளிலும் இப்படித்தான் இருக்கிறது. வெவ்வேறு பாவகைக்கு வெவ்வேறு விதமான விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மும்மணி கோவையிலே மூன்றாவது ஆறாவது ஒன்பதாவது முதலிய பாசுரங்கள் கட்டளை கலித்துறையில் அமைந்தவை. அந்த பாசுரங்களிலே தேசிகன் ஸ்ரீபாவம் அடைந்து நாயிகா பாவம் பெற்று விரக தாபம் முதலியவற்றை சொல்வது இந்த பாசுரங்களிலே நடக்கும். ஆனால் அதற்கடுத்து ஆசிரியப்பா என்கிற பாவகையிலே செய்யுள் எழுதும் பொழுது இந்த மும்மணி கோவையிலே நாம் என்ன கவனிக்கிறோம்? நாயிகா பாவம் இருக்காது, ஆனால் பகவத் குண அனுபவம் மட்டும் இருக்கும். இந்த ஏழாம் பாசுரத்திலே பெருமாளுடைய நிறைய குணங்களை அனுபவிக்கிறார். ஏற்கனவே நாலாம் பாசுரத்திலே அனுபவித்தார் போலே. இருந்தாலும் கூட இப்படி பா வகையினாலேயே விஷய பேதம் ஏற்பட்டு விட்டாலும் கூட
ஒரு பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் சங்கதி தொடர்பு இருந்தால்தான் அழகாக இருக்கும் என்று விரும்பவர்கள் ஆறாம் பாசுரத்துக்கு பின்னாலே ஏழாம் பாசுரத்துக்கு முன்னாலே நடுவிலே தேசிகனுக்கு பகவான் சேவை சாதித்தான் என்றோ அவன் திருவாய் மலர்ந்தான் என்றோ கற்பனையாக ஒன்றை கூறி அதன் பிறகு இப்பொழுது குணானுபவம் பண்ணுகிறார் என்று சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லுகிறார்கள் வியாக்கியாதாக்கள். வியாக்கியாதாக்கள் பண்ணும் அவதாரிகைகள் சொல்லி இருக்கிற விஷயங்களை நாம் இன்று விட்டுவிடப் போகிறோம். ஏனென்றால் இந்த ஒரு வரியில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் மிகவும் கனசாரமாக இருக்கின்றன. பாசுரத்துக்கு பாசுரம் சங்கதி சொல்வதிலே நமக்கு இப்போது நாட்டம் இல்லை. ஏழாம் பாசுரத்திலே முதல் வரியிலே என்னென்ன குணங்களை அனுபவிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதில்தான் இன்றைய நோக்கு. முதல் வரியிலேயே பெருமாளுடைய ஏழு எட்டு திருகுணங்களை அனுபவிக்கிறார் என்று விசேஷமாக ஆரம்பிக்கிறோம். இன்றைய தலைப்பு பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் என்பது. முதலிலே பதத்துக்கு பதம் அர்த்தம் பார்த்து கொண்டு விடுவோம். பயில் என்பதற்கு வளர்கிற என்று ஒரு அர்த்தம், பயிற்சி பண்ணு அதாவது அபியாசம் பண்ணு என்று இன்னொரு அர்த்தம், திரும்ப திரும்ப சொல்லு என்று ஒரு அர்த்தம், கல்வி பெறு என்ற அர்த்தம். இந்த அர்த்தங்கள் பெரும்பாலானவை இன்றைக்கும் வழக்காரிலேயே இருக்கின்றன. அவன் தர்க்கம் பயின்றான், வியாக்கரணம் பயின்றான் என்றபோது பயின்றான் என்றால் கல்வி பெற்றான் என்றார். பயிற்சி என்கிற பதம் அபியாசம் என்கிற அர்த்தத்திலே வருகிறது. இந்த அபியாசம் என்கிற பதமே கூட திரும்பி திரும்ப சொல்வது என்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். சூத்திராபியாசகா சாஸ்திர பரிசமாப்தி என்ற இடத்துல சூத்திர அபியாசகா என்றால் சூத்திரத்தை திரும்பி சொல்வது என்றார். அதே போல மதி என்கிற பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே மும்மணி கோவையிலே இரண்டு அர்த்தங்கள். மதி என்றால் சந்திரன் என்று ஒரு அர்த்தம், மதி என்றால் புத்தி என்று இன்னொரு அர்த்தம். இதன்படி இந்த வரிக்கு அர்த்தங்கள் என்னென்ன கிடைக்கும், பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் என்கிற இந்த வரியிலே விளக்க வேண்டிய கருத்துகளில் முக்கியமானவை எவை என்றால் நிறைய இருக்கின்றன. இது அவற்றில் சிலவற்றை முதலில் எட்டு சொல்லி காண்பிக்கிறோம். ஒன்று, பெருமாள் பயின்மதி போலே இருக்கிறார், பயின்மதியாக இருக்கிறார், அதாவது உலகத்தார் பாராட்டி பயிலுகிறார்களே அந்த சந்திரன் போலே இருக்கிறார். இரண்டாவது, பெருமாள் பயின்மதி போலே இருக்கிறார் என்பதற்கு சாதாரண சந்திரனுக்கு குறைகள் இருப்பதாலே அவர் பிரசம்சனீயமான ஒரு சந்திரன், பாராட்டுக்குரிய ஒரு சந்திரன் பயின்மதி நாம் கற்பனை பண்ணி கொண்டால் அவர் அந்த பெருமாள் என்ற அர்த்தம். மூன்றாவது, மதி என்பதற்கு ஞானம் என்கிற அர்த்தத்தை சொல்லி பெருமாள் அறிவே உருவானவர், அவர் மதியானவர் என்பது. நாலாவது, அவர் பயில் மதி, அவர் அறிவுருவான போது நாம் பெருமாளை பயில வேண்டும் என்பது. அஞ்சாவது, அவர் பயின்மதியை தருகிறார் என்பது. எந்த பயின்மதியை தருகிறார் என்றால் ஸ்மிருதி சந்தானம் என்ற பயின்மதியை அவர் தருகிறார். ஆறாவது, பெருமாள் கல்வி அறிவு என்ற பயின்மதியை நமக்கு தருகிறார். ஏழாவது கருத்து, பெருமாள் பழகுகிற புத்தி என்ற நல்லறிவை நமக்கு தருகிறார். கடைசியாக எட்டாவது, பெருமாள் கொடுத்த பயின்மதியால் தான் நம்மால் அவரை பயில முடிகிறது. பயின்மதி தருதலின் அந்த காரணத்தாலே பயில் மதியவர். இந்த எட்டு கருத்துகளையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக விரிவாக கேட்க வேண்டும். இப்படி பண்ணும் பொழுது எட்டுக்கு மேலும் சில கருத்துகள் இந்த வரியில் இருப்பதை ரசிக்கப் போகிறோம். முதலிலே பகவானே சந்திரன் என்கிற விஷயம், பயில் மதி நீயே, பயில் உலகத்தார் சொல்லுகிற, மதி சந்திரன் நீயே என்று பகவானிடம் சொல்கிறோம். பகவானே சந்திரன் என்கிற இந்த கருத்துக்கு விதை போட்டவர் ஆதி கவியான வால்மீகி. தன்னுடைய இராமாயணத்திலே முதல் சர்க்கத்திலேயே
சோமவத்ரிய தர்சன, சந்திரன் போல பார்வைக்கு அழகானவன் என்று ராமனை அறிமுகப்படுத்துகிறார். மறுபடியும் ஆரண்ய காண்டத்திலே ஒரு தடவை, அங்கேயும் முதல் சர்க்கத்திலேயே, தேதம் சோம விபோத்யந்தம் திருஷ்டா என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஸ்லோகத்திலே வரி, ராமர் லக்ஷ்மணர் சீதை என்ற மூன்று பேரும் தே அவர்கள், இந்த மூன்று பேரும் சித்திரக்கூடத்தில் இருந்து கிளம்பி தண்டகாரண்யத்தில் நுழைந்த போது மகர்ஷிகள் ராமனை பார்த்தார்கள். தே அந்த மகர்ஷிகள் தம் அந்த ராமனை திருஷ்டா பார்த்து, அப்பொழுது ஒரே ஒரு சொற்கோவைதான் ராமன் எப்படி இருந்தான் முதல் முதலாக பார்க்கிறார்களே மகர்ஷிகள் அவனுக்கு. சோமமிவ உத்யந்தம், உதிக்கிற சந்திரன் போல, உதயம் என்று வளர்ச்சிக்கும் பெயர், வளர்கிற சந்திரன் போல இருந்தார். பயில் என்றால் வளர்கிற என்று அர்த்தம் சொல்லுகிறது பகவத் விஷயம். சோமம் என்றால் சந்திரனை என்று அர்த்தம். அதே பதங்கள் உத்யந்தம் சோமம் இவ பயில் மதி என்று. இப்படி வால்மீகி சொன்ன கருத்தானது மற்ற புஸ்தகங்களிலும் தொடர்ந்து வந்தது. ராமன் என்பவனுக்கு ராமச்சந்திரன் என்ற பெயர் நிலைத்து விட்டது. ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே என்ற ஸ்லோகம் நமக்கு நித்தியம் அனுசந்தேயம் ஆகிவிட்டது. ராமச்சந்திரன் என்றே பெயர். பகவானை சந்திரன் என்று வர்ணிப்பதிலே நாம் ஏழு எட்டு ஸ்லோகங்களை காணப்போகிறோம். அதிலே ஒரு சிலவற்றை இப்பொழுது கேட்டோம். அடுத்தது பராசர பட்டருடைய திருமஞ்சன கட்டியத்திலிருந்து, அமிர்த பிரபவம் பிரபா பிரபாவ பிரகசாந்தலசிலாசி ஜாதம் சகலம் சகலானுமோதகேதும் சசினம் த்வாம் கலயாமி ரங்கராஜா. ஸ்ரீ ரங்கராஜனே, உன்னை நாங்கள் சந்திரனாகவே எண்ணுகிறோம். த்வாம் சசினம் கலயாமி, உன்னை நான் சந்திரன் என்றே நினைக்கிறேன் கருதுகிறேன் என்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், ஸ்லோகத்தின் முன் மூன்று அடிகளிலே பகவானுக்கும் சந்திரனுக்கும் ஐந்து ஒப்புமைகளை கூறுகிறார். பயின் மதி நீயே என்று சொல்பவர்கள், அமிர்த பிரபவம், இரண்டு பேரும் அமிர்தத்தில் தோன்றியவர்கள், அமிர்த தோற்றம் கொண்டவர்கள். அடுத்தது பிரபா பிரபாவ பிரகதத்வாந்த, இரண்டு பேரும் தமது ஒளியின் பெருமையாலே இருட்டை நீக்குபவர்கள். அடுத்தது லசத் விலாசி ஜாதம், இருவரும் காதலர்களை மகிழ பண்ணுபவர்கள். நாலாவது சகலம், இருவரும் சகலர்கள் அர்த்தம் பின்னால் பார்க்க போகிறோம். ஐந்தாவது சகலானுமோதகேதும், எல்லாரையும் மகிழ்விப்பவர்கள். இப்பொழுது இந்த ஐந்தையும் பார்ப்போம். பகவான் எப்படி அமிர்தத்தில் தோன்றினவன் என்று கேட்டால், அமிர்தம் என்றால் மோட்சத்துக்கு பெயரு, ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அமிர்த புரி என்று பெயர். அமிர்தேனாமிருதாம்புரி, அங்கேதான் பெருமாள் நமக்கு முத்தி திசையிலே காட்சியளிப்பார். ஆகையாலே அவர் அமிர்தத்திலே நமத்தாக பிரபவர். பெருமாளுடைய பர வியூக விபவ அர்த்த அந்தர்யாமி என்கிற ஐந்து அவதாரங்களிலே ஒரு அவதாரம் அமிர்தத்திலே, அமிர்தத்திலே அவதரித்தவர். இந்த அர்த்தத்திலே அவர் அமிர்த பிரபவர். இன்னொரு விதமாகவும் அவர் அமிர்த பிரபவர் எப்படி என்றால்,
அமிர்த மதன கதை என்று ஒன்று இருக்கிறது. தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அமிர்தத்தை எடுத்துக் கொள்வதற்காக என்று. அதிலே பகவான் தான் அந்த அமிர்த மதன நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அவரால் தான் அமிர்தம் உண்டாயிற்று. அதனால் அவர் அமிர்தத்தினுடைய தோற்றுவாய் என்ற அர்த்தத்திலே அவர் அமிர்த பிரபவர். சந்திரன் எப்படி அமிர்த பிரபவன் என்று கேட்டால், அதே கதையிலே அமிர்த மதன கதையிலே அமிர்தமும் சந்திரனும் ஒரே சமுத்திரத்திலிருந்து தோன்றினபடியாலே அமிர்தத்தோடு கூட தோன்றினவன் சந்திரன். அமிர்தத்திலே பால் ஜலத்திலே தோன்றினவன் சந்திரன். தன்னுடைய கதிர்களிலே அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்ததாலும் அவன் அமிர்த பிரபவன். அமிர்தத்தோடு தோன்றினான், அமிர்தத்திலே தோன்றினான், அமிர்தமாக தோன்றினான். இப்படியாக பகவானுக்கும் சந்திரனுக்கும் இந்த ஸ்லோகத்திலே சொன்ன ஐந்து சாமியங்களிலே முதலாவது அமிர்தத்தால் வந்தது. இப்பொழுது இரண்டாவது ஒப்புமை வெளிச்சத்தால் வந்தது. சந்திரனின் கிரணங்கள் என்ற ஒளி கதிர்கள் இருக்கின்றனவே ஸ்லோகத்திலே பிரபா என்று பதம். அவை இரவிலே இருட்டை நீக்குகின்றன. தெரிஞ்ச விஷயம், சந்திரோதயமாயிற்று என்றால் இருட்டு குறைகிறது. இதே போல பகவானுக்கும் ஒளி பிரகாசமானது அதிகம். அவனை ஜோதிர்மயமாக உபனிஷத்துகள் வர்ணிக்கின்றன. நாராயண பரம் ஜோதி என்று ஒரு உபனிஷத்து, அத பராயயா திவோ ஜோதிர் தீப்யதே என்று இன்னொரு உபனிஷத்து. இப்படியெல்லாம் பரஞ்சோதி என்று உபனிஷத்துகள் வர்ணிக்கிறது. இன்றைக்கு பாமரர்களுடைய பேச்சு வரைக்கும் பிரசித்தமாகிவிட்டது அவனுக்கு பரஞ்சுடர் என்று பெயர். அவன் இருக்கும் இடத்திலே இருட்டு தொலையும். சர்வமிதம் விபாதி முதலிய வேத வாக்கியங்கள் இதை தெரிவிக்கின்றன. ஆகையாலே சந்திரன் போலே பகவான் என்று சொல்வதற்கு இன்னொரு சாமியம் கிடைத்துவிட்டது, இருட்டை நீக்குவது என்பது, ஜோதிர்மயமாக இருப்பது என்பது. மூன்றாவது ஒப்புமை விலாசிகள் இருக்கிறார்களே, விலாசிகள் என்றால் காமசேஷ்டைக்காரர்கள், உள்ளத்திலே காமக்கிளர்ச்சி கொள்பவர்கள், அவர்களை கிளர்ச்சி கொள்ள பண்ணுவது இந்த சந்திரன். நிலா வெளிச்சத்திலே காம வேட்கையானது அதிகரிக்கிறது. சந்திரன் இவர்களை கிளற பண்ணுவது போல பகவானும் தன்னுடைய பக்தர்களான விலாசிகளை உசுப்பி விடுகிறார். அடுத்து நாலாவது உண்மைக்கு மட்டும் ஒரு ஸ்லேடையை புரிந்து கொள்ள வேண்டும். கலா என்கிற பதத்திலே ஸ்லேடை, கலா என்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு பின்னத்திலே வீசம் என்று ஒன்று வருகிறதே பதினாறில் ஒரு பங்கு, அதற்கும் கலா என்று பெயர். சந்திர கலா என்ற பெயர் இப்பொழுது அடிக்கடி பிரசித்தமாக இருக்கிறது, சில பேர் பெயராகவே வைத்துக் கொள்கிறார்கள். சந்திரனுக்கு பதினாறு கலைகள் இருப்பதாக பிரசித்தி. கலா என்றால் அவனுடைய ஒரு பிரிவு, பதினாறில் ஒரு பாகம். கலைகளோடு கூடினவன் என்ற அர்த்தத்திலே சந்திரனை சகலம் என்று சொல்வார்கள். கலையோடு கூடினவன் பகவானும் கலையோடு கூடினவர் தான். கலை என்பதற்குத்தான் வேறு அர்த்தம். வித்யைகளுக்கு கலைகள் என்று பெயர். ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் என்று பழைய தமிழ் பாசுரம். அத்தனை கலைகளோடும் கூடினவன் பகவான். அவன் வேறொரு அர்த்தத்திலேயும் சகலன். சகலன் என்றால் எல்லாமானவன் என்று அர்த்தம். சர்வம் சகலம் நிகிலம் அகிலம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். பகவான் எல்லாமாகவே ஆகியிருக்கிறபடியினாலே அவன் சகல. சர்வ சர்வ சிவஸ்தானு என்று சகஸ்ரானத்திலே அவனுக்கு சர்வன் என்று ஒரு பெயர் வந்தது. அவன் சகலனாக இருப்பதாலே அவனை சர்வன் என்று சொல்கிறோம். இப்படியாக சந்திரன் பகவான் என்ற இரண்டு பேருமே சகலர்கள். கடைசியாக ஒன்று சகலானுமோதகேது என்று இருவராலும் பொது மக்கள் மகிழ்கிறார்கள். சந்திரனாலே அவனுடைய குளிர்ந்த கிரணத்தாலே நாம் எல்லோரும் இன்பம் அடைகிறோம். பகவானும் உற்சவத்திலே எல்லோருக்கும் இன்பம் பயக்கிறான். அனுமோதம் என்றால் உள்ளத்து உவகை என்று ஒரு அர்த்தம்.
ஒப்புக்கொள்வது என்று இன்னொரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தங்களும் இன்றைக்கும் வழக்கிலே இருக்கிற அர்த்தங்கள். ரங்கநாதன் எல்லாரும் ஒப்புக்கொள்ள ஹேதுவானவன், இப்படி அந்த அர்த்தத்திலேயும் சகல அனுமோத ஹேது. இப்படி ஐந்து ஒப்புகளாலே ஸ்ரீ ரங்கராஜனே உன்னை சந்திரன் என்றே நான் கருதுகிறேன் என்று ஸ்லோகத்தை முடிக்கிறார் பராசர பட்டர். இந்த ஸ்லோகத்திலே இன்னொரு விஷயமும் உண்டு நம்மை ஈர்ப்பதாக. பிரபா, பிரபாவம், பிரபவம் என்று மூணு பதங்கள் பிரபவ பிரபா பிரபாவ என்று பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கிறார். பிரபவம் என்றால் உற்பத்தி, பிரபா என்றால் கதிர் கிரணம், பிரபாவம் என்றால் மகிமை, வெவ்வேறு அர்த்தங்கள். ஆனால் அவை பக்கத்தில் வந்ததாலே சொல்லணி அதிகமாகிறது. ரங்க பிரபுவின் தங்க பிரபையும் மன திங்கள் பிரபவம் அங்க பிரபாவம் என்று நாம் இதை அறிவுற்றி சொல்லி பார்க்கலாம். சந்திரனுடைய மனசில் இருந்துதான் திங்கள் என்கிற சந்திரன் உதிப்பார். சந்திரனுடைய உற்பத்தி இந்த ரங்க பிரபுவிடமிருந்து, பிரபுவிடமிருந்து பிரபவம், பிரபுவுக்கு பிரபை, பிரபுவின் அங்காத்துக்கு பிரபாவம். ரங்கம் தங்கம் திங்கள் அங்கம் என்ற எதுகை ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரபு பிரபை பிரபவம் பிரபாவம் என்ற நாளிலேயும் சொல்லணியை ரசிக்கலாம் என்று இந்த ரீதியிலே பலவற்றை வர்ணிக்கத்தகும் ரங்கராஜன் என்கிறவன் சந்திரன் என்பதற்கு. இதுவரை என்ன பார்த்தோம்? பெருமாளே சந்திரன் என்ற கருத்தை விளக்குவதற்காக இராமாயணத்திலே ஒன்றும் திருமஞ்சன கட்டியத்திலே ஒன்றும் ஆகா இரண்டு ஆகரங்களை கேட்டோம். இந்த வரிசையிலே மூன்றாவதாக ஒரு புஸ்தகம் இப்போது கிருஷ்ணனை சந்திரனாக வர்ணிக்கிறது. சுபர்வ சுந்தரோ ராகா மனோஜ்ஞ கமலோஜ்வல விதுர் ஹரதி மே சேத கிருஷ்ண சின்னஹி சந்திரமாஹ. சின்ன ஸ்லோகம் தான், சீனிவாச விலாசம் என்ற ஒரு சம்பு காவியத்திலிருந்து எடுத்த ஸ்லோகம். இதை இயற்றியவர் வெங்கடேச கவி என்பவர். இவர் வேறு நாலு காரணங்களை சொல்கிறார் பெருமாளை சந்திரனாக கூறுவதற்கு. முதலாவது இருவருமே சுபர்வ சுந்தரஹா என்பது. சுபர்வர்கள் என்று தேவதைகளுக்கு பெயர், தேவர்கள். அவர்களுக்குள்ளே சுந்தரனானவன் அழகியவன் விஷ்ணு, அல்லது தேவர்களைப் போல அழகியவன் கிருஷ்ணன். இரண்டு விதமாக இப்படி இவன் சுபர்வ சுந்தரன். சுபர்வா என்று முழு நிலா நாளான பௌர்ணமிக்கு பெயர். அமாவாசை பௌர்ணமிக்கு பர்வ காலம் என்று பெயர். அதிலே சுபர்வா என்றது பௌர்ணமி. அன்றைய தினத்திலே அழகானவன் சந்திரன், அதனாலே அவன் சுபர்வ சுந்தரன். சுபர்வத் சுந்தரனால் சுபர்வணி சுந்தரனா, அதாவது சுபர்வர் போல சுந்தரன் ஒருவன், சுபர்வத்திலே சுந்தரன் ஒருவன். இருந்தாலும் சமாகம் பண்ணும் பொழுது சுபர்வ சுந்தரன் என்று இரண்டு பேரையும் சொல்லலாம். வெவ்வேறு விக்கிரக வாக்கியங்கள் சொல்லி முதல் ஒப்புமை இப்பொழுதாகும். இரண்டாவது இருவரும் ராகா மனோஜர் என்பது. ராகா என்று பௌர்ணமிக்கு இன்னொரு பெயர். அன்றைய தினத்திலே அழகியவன் சந்திரன் என்று போன கருத்தையே வேறு விதத்தாலே சொல்லி இருக்கிறோம். ஆனால் ராகா என்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, புது பூ படைந்த பெண்ணுக்கு பெயர். நவரஜோ நாரி என்று சொல்வார்கள். ஆயர்பாடியிலே இருந்த ராக்காக்களுக்கு, அதாவது கோபஸ்திரீகளுக்கு, இவன் மனோஜ்ஞனாக இருந்தான் கிருஷ்ணன், மனங்க வருகிற அழகனாக இருந்தான். மனோஜ்ஞன் என்பதற்கு அவர்களுடைய மனசை அறிந்தவன் என்று இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். ரெண்டு விதத்தினாயும் மனோஜ்ஞனாக இருந்தான். இவ்வாறு சந்திரன் கிருஷ்ணன் என்பது ரெண்டு பேருமே ராகா மனோஜர்கள் என்பதை மூணு விதமாக அர்த்தம் சொல்லி இப்போ மூதலித்தாச்சு. இரண்டாவது ஒப்புமை ஆச்சு சந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும். மூணாவது கமலோஜ்வலர்கள் ரெண்டு பேருமே என்பது. கமலா இருக்கிறாளே லக்ஷ்மி, அவளாலே உஜ்வலன் திகழ்பவன் விஷ்ணுவான கிருஷ்ணன். கமலம் இருக்கிறதே மான், மானுக்கு கமலம் என்ற பெயர். அந்த களங்கமாகிற மான் சின்னத்தோடு திகழ்கிறான் சந்திரன். கமலா உஜ்வலன் என்பதும் கமல உஜ்வலன் என்பதும் உணர்ச்சிக்கு பிறகு சந்திக்கு
ஏற்பாடு ஒரே மாதிரி கமலோஜ்வலன் என்று ஆகிவிடுவதாலே இந்த ரெண்டு பேருக்கும் ஒப்புமை வந்துவிட்டது. கடைசியாக நாலாவது, இருவருக்கும் விது என்று ஒரே பெயர் வைத்திருக்கிறார்கள். விதுர் நிஷாக்கரே பாலே விஷ்ணு என்கிறது வைஜயந்தி கோஷம் என்பது. விது என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் சொல்கிறது, அதிலிருந்து இப்பொழுது ரெண்டு அர்த்தம் எடுத்துக் கொள்கிறோம். நிஷாக்கரே சந்திரனிடத்திலே, விஷ்ணு விஷ்ணுவின் இடத்திலே இந்த பதம் பிரயோகப்படப்படுகிறது. விஷ்ணுவுக்கும் சந்திரனுக்கும் விது என்று ஒரே பெயர். இப்படி நாலு வலுத்த காரணங்களாலே கிருஷ்ணன் சந்திரனாகிறான். சுபர்ப ராகா கமல என்ற பதங்களிலே ஸ்லேடை என்பது இரட்டை பொருள் என்பது சம்ஸ்கிருத பரிச்சயம் குறைந்தவர்களுக்கு அவ்வளவாக ரசிக்காமல் போகலாம். ஆனால் அழகு, குளிர்ச்சி, பிரகாசம் முதலிய முக்கிய காரணங்களாலே சந்திரன் போல பகவான் இருப்பது ஊரறிந்த உண்மை ஆகிவிட்ட பிறகு கவிஞர்கள் கிளேடைகள் மூலம் அதற்கு வலுவூட்டுகிறார்கள் என்பதை ரசிக்க முடிகிறது. இதுவரை ராமன் சந்திரன் என்று சொல்லியாச்சு, பிறகு ரங்கநாதன் சந்திரம் என்று சொல்லியாச்சு, அதற்கு பிறகு கிருஷ்ணன் சந்திரன் என்று சொன்னோம். இப்படி மூன்று வெவ்வேறு ஸ்லோகங்களை கொண்டு பார்த்தாச்சு. பொதுவாகவே விஷ்ணுவை சந்திரனாக விஷ்ணு சகஸ்ரநாமம் வர்ணிக்கிறது என்பதை கேட்டுவிட்டு இந்த பகுதியை பொழுது நிறுத்திக் கொள்வோம். உபன்யாசத்தின் முதல் பகுதி முடிய போகிறது, ஒன்றே ஒன்று பாக்கி, விஷ்ணு சகஸ்ரநாமம். அதிலே சந்திரன் என்று பகவானை எங்கே சொல்லியிருக்கிறது என்று இதோ சில வரிகள் அங்கே. ருத்தஸ்பஷ்டாட்சரோ மந்திரச்சந்திராம் சுர்பாஸ்கரத்யுதிஹி என்ற வரியிலே சந்திராம்சு என்ற ஒரு பெயர் தரப்பட்டிருக்கிறது விஷ்ணுவுக்கு. பிற்பாடும் என்ற சகஸ்ரநாம வரியிலே சோமம் என்று ஒரு பெயர் தரப்பட்டிருக்கிறது பெருமாளுக்கு. இதெல்லாம் சந்திரனுடைய பெயர்கள் பெருமாளுக்கு வந்திருக்கிறது. அமிர்தாஷோமிருத வபுஹு என்ற இடத்திலே அமிர்த வபு என்று சந்திரனுக்கும் பெருமாளுக்கும் பொதுவான பெயர் ஒன்று வந்திருக்கிறது. இப்படி எதற்காக பல பெயர்கள் சந்திரனுக்கும் பெருமாளுக்கும் பொதுவாக இருக்கின்றன என்பதற்கான காரணத்தை பாஷ்யங்களிலே கூறுகிறார்கள். பாஷ்யங்கள் என்றால் பராசர பட்டர் அருளிய பகவத் குண தர்ப்பணம் என்ற சகஸ்ரநாம பாஷ்யம், ஆதிசங்கர அருளிய சகஸ்ரநாம பாஷ்யம், இவற்றிலெல்லாம் என்ன சொல்கிறார்கள், சர்வதாபஹர ஆப்யாயன என்று சந்திரனுக்கு நாலு விசேஷம் பார்த்தால், எல்லாருடைய தாபத்தையும் நீக்குகிறவன், திருப்திப்படுத்தி முழுமை ஏற்படுத்துபவன், இறந்தவர்களை கூட உயிர்ப்பிப்பவன், அமிர்தமயமான கிரணங்களை கொண்டவன் என்று பார்த்தால் இதே நாலு பகவானுக்கும் இருக்கிறதே. நாம் சிறிது சிறிதாக ஆலோசித்து பார்த்து வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட சந்திரனானவன் பெருமாளுடைய மனசிலிருந்து சங்கல்பத்தினாலே உண்டானவன் என்று சொல்கிறது முதல் வச்சனம் பகவத் குண தர்ப்பணத்திலே. இரண்டாவது வச்சனம் சங்கரருடைய சகஸ்ரநாம பாஷ்யத்திலிருந்து எடுப்பது, இதற்கர்த்தம் சந்திரனானவன் வெயிலிலே வாடினவர்களுக்கு குளிர்ந்த கிரணங்களை கொடுத்து மகிழ்விப்பான். பகவான் கூட ஒரு விதத்திலே சந்திரன் போலத்தான். இங்கே சொன்ன வெயில் என்பதுதான் வேறு வெயில், சம்சார துக்கம் என்கிற வெயில். இந்த வெயிலே வாடி வருந்தின மனஸ் கொண்டவர்களுக்கெல்லாம் பகவான் என்கிற சந்திரன் குளிர்விக்கிற காரியத்தை பண்ணுகிறான் என்று விளக்குகிறார் சங்கரர். மூன்றாவது வசனம் பகவத்கீதையிலே இருப்பது, புஷ்ணா நிதௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மக என்று பகவானே பேசுகிறார். நான்
சோமனாக சந்திரனாக பூத்வா ஆகி அவன் போலே ரசாத்மகனாகி, பகவான் ஏற்கனவே ரசாத்மகன்தான், சந்திரனும் ரசாத்மகன்தான், சந்திரனுக்கும் பகவானுக்கும் இது இந்த இன்னொரு பொருத்தம் இதுவரை சொன்னாதது ஒன்று இருக்கிறது, அது கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானுக்கே ரசோ வைசஹா என்று ரசம் என்று பெயரே உண்டு. சந்திரனும் ரசவான், ரசாத்மா, ஜல்லாத்மா. சந்திரன் ரசாத்மாவாக இருந்து கொண்டு ஓஷதிகளை, மூலிகைகளை, பயிர்களை புஷ்டி பண்ணுகிறான். அதுபோல நானே அதே சந்திரனாகி ஓஷதிகளை புஷ்டி பண்ணுகிறேன் என்கிறான். எல்லா பாபங்களையும் போக்குவதாலும், திருப்திப்படுத்தி நிரப்புவதாலும், செழிக்க பண்ணுவதாலும், உயிர்ப்பேற்பதாலும், அமிர்த கிரணம் கொண்டிருப்பதாலும், ரசாத்மாவாக ஓஷதி போஷணம் பண்ணுவதாலும் சந்திரனும் பகவானும் சமம். இத்தகைய சந்திரன் இத்தகைய விஷ்ணுவின் மனசிலிருந்து தோன்றினான் என்பதை வேதமே கூறுகிறது. சந்திரமா மனசோ ஜாதா என்று புருஷோத்தவரி இதனடியாக இதையடி ஒற்றி விஷ்ணு மனசுக்கும் சந்திரனுக்கும் முழு சேடையாக தேவநாயக பஞ்சாசத்திலே ஒரு ஸ்லோகம் கூட இருக்கிறது. அதை நாம் விளக்காமலே நாம் அடுத்த வசனத்துக்கு போவோம் இப்பொழுது. ஏனென்றால் நமக்கு இப்பொழுது விஷ்ணுவுக்கும் சந்திரனுக்கும் தான் உண்மை வேணும். விஷ்ணு மனசுக்கும் சந்திரனுக்கும் இருப்பது பிற்பாடு. இதுவரை பகவானே சந்திரன் என்கிற முதல் கருத்தை பல பேர் பலவிதமாக விளக்கியிருப்பதை கேட்டோம். பல பேர் என்றால் வால்மீகியில ஆரம்பித்து பராசர பட்டர், வெங்கடேச கவி, ஆதிசங்கரர், கிருஷ்ண பகவான் என்று பல பேரும் சொன்ன பொது கருத்து இது பகவானே சந்திரன் என்பது. இதற்கு ஏழு எட்டு காரணங்களையும் கூட புரிந்து கொண்டோம். அதனாலே மதி நீயே என்பதனுடைய முதல் அர்த்தம் முடிந்தது. அடுத்தது பயில் மதி நீயே என்ற பயில் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம். திருவாய் மொழியிலே ஒரு பாசுரம், பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கய கண்ணனை பயிலைனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறும் என்னை ஆளும் பரமர்களே. நாங்கள் பாகவத தாசர்கள் என்று சொல்ல வந்தார். அந்த கருத்து நமக்கு புரிந்து முக்கியமில்லை. ஒவ்வொரு வரியின் ஆரம்பத்திலும் பயிலும் என்று பதம் இருக்கிறது. ஒரே அர்த்தம் தானா, வெவ்வேறு அர்த்தம் தானா? நாலு அடிகளிலும் பயில் பதம் இருக்கிறது. பகவத் விஷயம் என்கிற வியாக்கியானத்தை பார்த்தால் முதல் பயிலும் சுடரொளி என்பதற்கு வளர்ந்த அல்லது மிகுந்த என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். பயிலும் பயிலுதல் வர்த்திக்கை என்று பதவுடையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இரண்டாவது பயில என்பதற்கு அந்த அர்த்தம் இல்லை. பயில இனிய என்ற பொழுது பூஜோ பூஜ பரிச்சயம் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். பழகுதல் அர்த்தம், வளர்தல் ஒரு அர்த்தம், பழகுதல் ஒரு அர்த்தம். பயிலும் திருவுடையார் பயிற்சி பண்ணுகிற செல்வம் கொண்டவர்கள், பயிலும் பிறப்பு ஆவருத்தமாகிற பிறப்பு. இப்படி இப்படி சொல்லி பார்த்தால் நாலு திறவை வந்த பயில் நாலு வெவ்வேறு அர்த்தங்கள் சொன்னால் பொருந்துகிறது நன்றாக. அந்த அர்த்தங்கள் உண்மையிலே மிகவும் வெவ்வேறுபட்டவை இல்லை, ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை எல்லாவற்றிலும் மீண்டும் மீண்டும் என்பது பொது என்பதை பின்னால் கவனிப்போம். இப்பொழுது நாலு அர்த்தங்கள் என்ன? வளர்கிற, பழகுகிற, அபியாசம் அதாவது பயிற்சி பண்ணுகிற, ஆவர்த்தனம் அல்லது உருண்டு திரும்பி திரும்பி வருகிற பிறவி என்று நாலு அர்த்தங்கள் பயில் என்பதற்கு இந்த திருவாய்மொழி பாசுரத்திலே.
மீண்டும் மீண்டும் வளர்கிறது, மீண்டும் மீண்டும் பயசுகிறோம், மீண்டும் மீண்டும் அபியசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் பிறவி நமக்கு ஏற்படுகிறது என்று ஒவ்வொன்றிலும் மீண்டும் மீண்டும் என்பதை சேர்த்துக் கொள்ள தகும் பயில்வது என்பது இந்த சௌன புண்ணியம்தான். பகவானை பயின்மதி என்று சொல்வதற்கு இதுவரையில் என்ன அர்த்தம் சொன்னோம், இப்பொழுது இரண்டாவது கருத்தில் என்ன அர்த்தம் சொல்ல போகிறோம் என்று பார்த்தால், பயில்மதி சொல்லுகிற சந்திரன், சொல்லத்தக்க சந்திரன், சம்பனியன், பாராட்டுக்குரிய சந்திரன், உலகத்தார் எல்லாம் எவனை சந்திரன் என்று சொல்கிறார்களோ அந்த சந்திரன் என்று அர்த்தம் சொல்லி, அவன் பகவான் அவன் போலவே இருக்கிறார் என்று இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்தோம். இந்த திருவாய்மொழி பாசுரத்திலே பார்த்தால் இதுல இருக்கிற பல பதங்கள் சந்திரனுக்கு நேரடியாகவே ஒட்டுபவை. பயிலும் சுடரொளி என்பதும் சந்திரனுடைய மூர்த்திக்கு உண்டு. பயில இனிய தன்மை அதுவும் சந்திரனுக்கு உண்டு. பார்க்கடல் சேர்ந்தவன் அதுவும் சந்திரனுக்கு உண்டு. பயிலும் திரு என்கிற அழகு அதுவும் சந்திரனுக்கு உண்டு. பயிலும் பிறப்பு என்பது கூட சந்திரனுக்கு உண்டு. அது எப்படி என்றால், திரும்பி திரும்பி பிறக்கிறான். வேதனை சொல்கிறது, சந்திரமா ஜாயதே புனஹ என்று பிறப்பிலே மறுபடியும் பிறக்கிறவன், பயிலும் பிறப்பு கொண்டவன் சந்திரன்தான் என்று கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் சந்திரமா ஜாயதே புனஹ என்கிறது. எதற்கு பயிலும் பிறப்பு என்று ஒரு கேள்வி, சந்திரனுக்குத்தான் பயிலும் பிறப்பு என்று பதில். பயிலும் பிறப்பு கொண்டவனும் அந்த சந்திரன் தான். இவ்வாறாக இந்த திருவாய்மொழி பாசுரத்திலே சந்திரனை பற்றிய பேச்சு கிடையாது, அதனுடைய வியாக்கியானத்திலும் கிடையாது. ஆனாலும் கூட இந்த மும்மணி கோவையிலே பயின்மதி என்று சொல்லும் பொழுது எல்லா வியாக்கியாக்களும் இந்த பயிலும் சுடரொளி திருவாய்மொழியை எடுத்து அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருவாய்மொழியிலே பயில இனிய நம் பார்க்கடல் பரவன் என்ற வரியை வியாக்கியாதாக்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். சந்திரன் பயில இனியவன், அதுபோல பகவானும் பயில இனியவன். சந்திரன் தன்னுடைய கிரணம் நம் உடலிலே படும்போது இன்பம் பயக்கிறானே, அதுபோல பகவான் தன்னை பயிலும் போது இனியவன் ஆகிறான். சொல்லப்போனால் பயில பயில அவனுடைய இனிமையானது அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த இடத்திலே திருக்குறுகை பிரான்பிள்ளார் தருளிய சூத்தி, மணிப்பிரவாள சூத்தியை தெரிவிப்போம். சர்வகானுபூதனானாலும் அபூர்வவத் போத்ய பூதனாய். பயில இனிய என்பதற்கு பயில சர்வதா அனுபூதன், இனிய அபூர்வவத் போத்ய பூதன். அதற்கு வியாக்கியானம், பூஜோ பூஜ பரிசயம் பண்ண பண்ண போக்யனான என்று. இதனுடைய அர்த்தம், எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டாலும் கூட புதிய வஸ்து போலே இனியவனாகிறான், பழக பழக மேன்மேலும் இனிக்கிறான் என்று. பொதுவாக உலகிலே சக்கரை பொங்கல் முதலிய இனிய வஸ்துக்கள் முதலிலே திருப்பித்தாலும் கூட அதிகமாக சாப்பிட்டால் திகட்டும், அதிகமாக அதிகமாக அதில் நமது விருப்பம் குறையும். இதற்கு மாறாக பகவானோ நம்முடைய பழக்கம் அவரிடம் அதிகமாக அதிகமாக மேன்மேலும் இனிக்கிறார் என்பது பயில இனிய என்ற திருவாய்மொழி வரியினுடைய கருத்து என்று சொல்கிறது பகவத் விஷ்ணு வியாக்கியானம். அந்த மேற்கோள்படி பகவான் பயின்மதி ஆகிறார் என்றால், பயிலுவோருக்கு சந்திரன் போலே தண்ணியராகிறார் என்றால், பயில பயில மேன்மேலும் இனிக்கிறார் என்று கருத்து சொல்ல வேண்டும். பூயோ பூஜ பரிச்சயம் என்று பகவத் விஷயத்திற்கு ஒன்று எடுத்தோமே, பயில என்பதற்கு அர்த்தம்
போக்யம் என்பது மதி, சந்திரன் என்பதனுடைய பலிதார்த்தம். இன்னும் கேட்க போனால் சந்திரன் என்ற பதம் சதி ஆக்ராதனை என்கிற தாத்துவிலிருந்து வசப்படுகிறாலே சந்திரன் என்ற பதத்துக்கே கூட போக்யன் என்றுதான் அர்த்தம். எனவே பகவத் விஷயம் 24,000 படி பயின்மதி என்பதற்கான அர்த்தத்தை பூஜோ பூஜ பரிச்சயம் பண்ண போக்யம் என்று விளக்கி இருக்கிறது. ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலே என்று லக்ஷ்மிக்கு ஒரு ஏற்றம் சொன்னாரே அதையே பகவானுக்கும் சொல்கிறது. தயில இனிய என்ற திருவாய்மொழி வரியும் தயில் மதி என்ற மும்மணி கோவை வரியும் அதற்கு பூர்வர்கள் எழுதியுள்ள வியாக்கியான வரிகளும் என்பது இதுவரை கூறியதனுடைய சாரம். பயில இனியனம் பரமன், ஞானிக்கும் போதே ஆனந்தம் தருகிற பரமன். பயிலுகை வர்த்திக்க என்கிறது பகவத் விஷயம். பயுமதி என்பதற்கு வளரும் சந்திரன் என்று அர்த்தம் சொல்கிறது. நாம் இந்த மும்மணிக்கோவை வரியிலே புரிந்து கொள்ள வேண்டிய 8 கருத்துகளிலே முதல் கருத்து இப்போது முடிவடைந்தது, இரண்டாம் கருத்துக்கும் ஆரம்பம் ஆகிவிட்டது. பயில் என்பதற்கு பல அர்த்தங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கருத்து என்ன என்பதை நினைவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு தடவை இந்த மும்மணிக்கோவை வரியை சொல்லி பார்த்துக் கொள்வோம். பயின்மதி நீயே பயின்மதி தருதலின். இதில் இதுவரை பார்த்தது மதி நீயே என்பது, இதில் வெறும் மதி இல்லா என்று சொல்லாமல் பயில்மதி என்று ஒரு அடைமொழி இட்டிருக்கிறாரே. இந்த பயில் என்பதற்கு பயில் சொல்லு, பயில் படி, பயில் பழகு, பயில் சொட்டம்போடு, பயில் செறி என்று நிறைய அர்த்தங்களை அகராதியிலே போட்டிருக்கிறார்களே. இதில் கடைசியாக செறி என்று ஒன்று இருக்கிறதே அதை எடுத்துக் கொள்வோம். சாதாரண சந்திரன் என்று செறிவுமிக்க சந்திரனானவர் பகவான். இந்த இரண்டாவது விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக சாதாரண சந்திரனுக்கு இருக்கிற சில குறைகளை காட்டி இவை பகவானாகிற சந்திரனுக்கு கிடையாது என்று காட்ட வேண்டும். இதையும் நமது பூர்வர்களே பண்ணியிருக்கிறார்கள். இதோ ஒரு ஸ்லோகம் பக்தருடையது. அநிஷம் குமுதம் விகாசயந்தம் சததம் பூர்ணமஹர்நிஷஞ்ச திருஷ்யம் அனுதப்லவமத்யரங்கராஜம் மனுதே சந்திரமசம் ஜனோனுமான்யம். இதுவும் திருமஞ்சன கட்டத்திலே 4 முக்கிய வித்தியாசங்களை சொல்கிறார் சந்திரனுக்கும் பகவானுக்கும். ஒன்று, சந்திரன் இரவிலே ஆம்பலை மலர்த்தும். ஆம்பல் மலருக்கு குமுதம் என்று பெயர். இதையே குமுதம் என்று பிரித்து அர்த்தம் சொன்னால் பூமியினுடைய மகிழ்ச்சியை என்று அர்த்தமாகும். இவ்வாறு பெருமாள் கூட குமுதத்தை மலர்த்துபவர் தான். ஆனால் இதை அனிஷம் பண்ணுவார். அனிஷம் என்றால் எப்போதும் பண்ணுவார். சந்திரன் நிஷி மட்டும்தான் பண்ணுவான், இரவில் மட்டும்தான் குமுதத்தை மலர்த்துவான். சந்திரன் இரவில் மட்டும் பண்ணுகிற காரியத்தை பெருமாள் எப்போதுமே பண்ணுகிறார் என்று வித்தியாசம். இரண்டாவது, பெருமாள் எப்போதுமே பூரணர் நிரம்பியவர் அவாப்த சமஸ்த காமர். சந்திரனோ பௌர்ணமி என்று மட்டுமே பூரண சந்திரன் அதன் பிறகு தேய்ந்து கொண்டே வருகிறான். இது இந்த 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம். 3வது, பெருமாள் அல்லும் பகலும் காணத்தக்கவர். அவரை மனசிலே காண்பதற்கு கால வரையறை எதுவும் கிடையாது. ராத்திரி வேளையிலே மட்டும் காணக்கூடியவன், பகலிலே தெரிவதில்லை, தெரிந்தாலும் அழகாக இருப்பதில்லை, திருஷ்யம் இல்லை. திருஷ்யம் என்றால் அழகானவன் என்று. இது 3வது வித்தியாசம். கடைசியாக 4வது வித்தியாசம், சந்திரனுக்கு கிரகண காலங்களிலே பீடை ஏற்படுவதுண்டு, பகவானுக்கோ எந்த தீங்கும் எப்போதுமே நேர்வதில்லை. இந்த காரணங்களாலே நாம் பகவானை சந்திரனாக ரூபணம் பண்ணும் போது ஏதோ ஒரு அடைமொழியை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே மான்யம் சந்திரமகம் என்கிறார், மும்மணி கோவையிலே பயில் மதி என்கிறார். இப்படி ஒரு அடைமொழியை சேர்த்த பிறகு ஒப்புக்கொள்ளலாம் பெருமாள் செறிவுடைய சந்திரன் என்று. இன்றைக்கு விளக்க வேண்டிய 8 கருத்துகளிலே 8க்கும் மேற்பட்ட கருத்துகளிலே இதுவரை 2 முடிந்தன. இப்போது 3வது, பெருமாள் அறிவே உருவானவர் என்பது. மதி என்றால் அறிவு என்றார். சந்திரன் என்ற அர்த்தம் இதுவரை சொன்னோம். இப்பொழுது மதி என்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். மதி நீயே என்பதிலே இந்த அர்த்தமும் கிடைக்கிறது. ஞானானந்தமயம்
தேவம் என்ற ஸ்லோகத்திலே அவன் ஞானமயன் ஆனந்தமயன் என்று இரண்டு சொல்கிறாரே, இந்த ஞானமயன் என்பதை மதி நீயே, மதியே நீ என்று சொல்கிறார். பரம்பொருளை பேச வேண்டும் தைத்திரிய உபனிஷத்து கூட சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மன் என்றது. மூன்று பதங்களாலே பேசியது அவனை, அதிலே இரண்டாவது ஞானம் என்பது. ஸ்ரீ விஷ்ணு புராணமும் தஸ்மான் விஜ்ஞானமிருதே ஸ்திகிஞ்சிதி என்றது. பரம்பொருளை விஜ்ஞானம் என்ற பதத்தாலே பேசி அதையொழிந்த வேறொரு வஸ்துவே கிடையாது என்று விளக்கியது. வேறிருக்கும் வஸ்துக்கள் எல்லாம் அதில் அடங்கியதே தவிர உண்மையில் அது நின்று வேறுபட்டது அன்று என்று விளக்கம். இதிலேயும் பகவான் அறிவுருவானவர் என்று சொன்னதாலே பயன்மதினியே என்றதனுடைய கருத்தாழம் புரிகிறது. ஞானம் விசுத்தம் விமலம் விசோகம் என்று விஷ்ணு புராணத்திலே ஒரு வரி, பகவானே பயன்மதிதான். பிரகிருஷ்டம் அஜன்யம் அனவச்சின்னம் சர்வஸ்ய சாதகதமம் இதி ஞானமுத்தமம் பிரம்ம சர்வதர்ஷி நிவிருத்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பெருமாளுக்கு ஞானம் உத்தமம் என்று பெயர் கொடுத்து விட்டது. அதனாலே பயின்மதி நீயே என்றது பெயராகவே கூட வந்துவிட்டது. ஞானம் உத்தமம் என்பதுதான் பயில் மதி. இதிலே சங்கரர் பட்டர் என்ற ரெண்டு பேருமே இதை ரெண்டு பதங்களாலான ஒரே திருநாமம் என்று உரையிடுகிறார்கள். ஏன் அதை ஞானம் உத்தமம் என்று சொல்கிறோம் என்றால் அது உயர்ந்தது, உண்டாக்க வேண்டாமல் எப்பொழுதும் உள்ளது, வரையறை எதுவும் இல்லாதது, எதையும் சாதித்து தர வல்லது என்று நாலு விதமான உத்கர்ஷம் கொண்ட ஞானம் என்று பட்டருடைய விளக்கம். பயில் என்பதற்கு சொல்லுகிற என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் கூட பாராட்டுக்குரிய என்ற பொருள் அதிலிருந்து கிடைப்பதாலே பயின்மதி என்பதும் ஞானம் உத்தமம் என்ற பொருளை தான் தரும். இது அவனுடைய பெயரே ஆகிவிட்டது பயின்மதினியே. இதுவரை இன்றைக்கு விளக்க வேண்டிய எட்டு கருத்துகளிலே மூன்று கருத்துகள் முடிந்தன, இப்போது நாலாவது. பெருமாளை நாம் பயில வேண்டும் என்பது அவர் பயின்மதி, அபியசிக்க வேண்டிய கற்க வேண்டிய ஞானாகாரம். கற்பாரிராமபிரானையெல்லால் மற்றும் கற்பரோ என்று ஆழ்வார் வினவியபடி அவன் ஒருவனே பயில வேண்டியவன். மேலும் பயிலல் என்றால் ஆவருத்தி பண்ணுதல், ஆவருத்தி ரத கிருபுபதேசாத் என்ற பிரம்மசூத்திரப்படி அவனை அடிக்கடி தியானிக்க வேண்டி இருப்பதாலே அவன் பயின்மதி ஆகிறான், நம்முடைய பயின்மதிக்கு விஷயமும் ஆகிறான். அடுத்ததாக ஐந்தாவது கருத்து அவன் பயின்மதி தருகிறான் என்பது. மதி என்றால் எண்ணம், மதி என்றால் ஸ்மிருதி அதாவது ஞாபகம், பயின்மதி என்றால் திரும்பி திரும்பி வருகிற நினைவு அதாவது நினைவு தொடர், ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டிருக்கும் நினைவுகள். இதற்குத்தான் ஸ்மிருதி சந்ததி என்று பெயர், இதற்குத்தான் ஞானம் என்று பெயர். ஸ்ரீபாஷ்யத்திலே பகவத் ராமானுஜர் இதை இவ்வாறு விளக்குகிறார். உபனிஷத்துகள் அடிக்கடி மோட்சத்துக்கு உபாயமாக தியானம் என்ற ஒன்றை விதிக்கின்றனவே, அந்த தியானம் என்பது என்ன என்றால் இதோ பதில். தியானஞ்ச தைலதாராவத விச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் பாக ஸ்மிருதி தர்சன சமானகாரா என்று ஸ்ரீபாஷ்யத்திலே. இதனுடைய அர்த்தம் எண்ணெயை மேலிருந்து கீழே கொட்டினால் அது இழையறாத விட்டு போகாத தாரையாக இருக்குமே, அதுபோல நம்முடைய எண்ணக்கோவை எண்ண தொடரும் இழையறாமல் ஒரே விஷயத்தை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு தியானம் என்று பெயர். தியானம் என்பது கிட்டத்தட்ட நேரில் காண்பது போல ஆகும்.
இந்த தியானத்தை இந்த காரணத்தாலே பயில்மதி என்று கூறத்தகும். இந்த பயில்மதி நமக்கெல்லாம் எளிதில் வாய்ப்பதில்லை, இதற்கும் பகவானுடைய அருள் வேண்டியிருக்கிறது. பயில்மதியை நமக்கு அவன் தருகிறான், நாம் அதை தீவிரமாக வேண்டும் போது. மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி என்று முகுந்த மாலையிலே குலசேகரர் பிரார்த்தித்தது போல நாமும் வேண்டினால் நிஷ்டலாபக்தி என்று கூறிய அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி என்கிற பயில்மதியை பகவான் நமக்கு தருகிறார். பயில்மதி சேமுஷி பக்தி ரூபா என்ற அர்த்தம். மதி என்றால் சேமுஷி மூளை புத்தி, பயில்மதி என்றால் பக்தி ரூபமான சேமுஷி. ஸ்ரீபாஷ்யத்திலே மங்கள ஸ்லோகத்திலே பிரார்த்தித்தது இதுதான். சேமுஷி பக்தி ரூபா, இந்த பயில்மதியை வேண்டி பெற்றுக் கொண்டு அதற்கு பிறகு அவனை பயில வேண்டும். நான் பக்தி யோகத்து நடுவிலே கூட பிரபத்தி பண்ணுகிறார்களே, அது எதற்காக என்றால் இதற்காகத்தான், எனக்கு பயின்மதியை கொடு என்றுதான். பயின்மதியை நீயே தந்துருள வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான் இது. ஆகையாலே பயின்மதி தருதலின் என்பது சரியாயிற்று. இதுவரை ஐந்து கருத்துகள் முடிந்தன, இப்போது ஆறாவது. பயின்மதி என்பதற்கு கல்வி அறிவு என்று அர்த்தம். தர்க்கம் பயின்றாலும், மீமாம்சை பயின்றாலும், வியாக்கரணம் பயின்றாலும், வேதாந்தம் பயின்றாலும் அந்த பயிலல் தரும் அறிவு இருக்கிறதே, அந்த கல்வி அறிவு அது பயில்மதி எனப்படும். அதை தருபவன் பகவான். அபங்குர என்று பூர்வருடைய வாக்கு. பங்கமடையாத கல்விகளை எல்லாம் நமக்கு அளிப்பதிலே வள்ளல் தன்மையை அடைந்தவர் பகவான் என்று இதனுடைய அர்த்தம். கற்கும் கல்வி எல்லாம் கண்ணனே. இதை திருமங்கை ஆழ்வாரும் பண்டை நகன்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் ஆனவன் என்கிறார். ஆகையாலே பயின்மதியை அவன் மட்டும் பெற முடியும். அவன் தராவிட்டால் நமக்கு பயிலலிலே மதியே எழாது. இது இரண்டையும் சேர்த்து சொல்கிறது ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராணபத்வதீக்ஷம் என்று தானே பயின்மதியாக இருப்பவர் பயின்மதியை நமக்கு தருவதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் ஜெயக்ரீவன். இதிலே ஞானம் என்றால் மதி என்று அர்த்தம், விஞ்ஞானம் என்றால் பயில்மதி என்று அர்த்தம், விஞ்ஞான விஸ்ராணனம் என்றால் பயின்மதி தருவது அர்த்தம். விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் என்றால் பயின்மதி ஆனவர் என்று அர்த்தம். இவ்வாறாக பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் என்கிற மும்மணிக்கோவை வரியை இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திர வரி பிரதிபலிக்கிறது. முதல் வரி விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் என்பதற்கு பயின்மதி நீயே என்ற அர்த்தம். இரண்டாவது வரி விஞ்ஞான விஸ்ராண பத்ததீக்ஷம் என்பதற்கு பயின்மதி தருதலின் என்ற அர்த்தம். மதி என்பதற்கு ரெண்டு இடங்களிலும் புத்தி என்று ஒரே அர்த்தத்தை சொல்வது யுக்தம் என்று இதிலிருந்து தெரிகிறது. இதே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே பின்பொரு ஸ்லோகத்திலே புத்தேந்து நிஷ்யந்த விலோபனியாம் மூர்த்திம் சதா என்று ஹயக்ரீவனுடைய திருவடிவத்தை சந்திரனுடைய நிலவு பெருக்கு போன்றது என்று கூறியதாலே முதலிலே சொன்ன பயின்மதிக்கு சந்திரன் என்று அர்த்தம் சொல்வதும் பொருந்துகிறது. பெருமாள் விஷயத்திலே பயின்மதி தருபவன், அதாவது நமக்கெல்லாம் ஞானப்பிரதமாயிருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தி
கையில் மதியாக இருக்கிறான் என்பதற்கு ஞானாகாரனாக இருக்கிறான் என்ற அர்த்தமும் பொருந்துகிறது, சந்திரனாக இருக்கிறான் என்ற அர்த்தமும் பொருந்துகிறது. ஏனென்றால் அவன்தான் இந்து விஷயந்த விரோதமையை பூர்த்தி கொண்டவன். இன்னும் ஒன்று, சர்வே வேதா சர்வ வித்யாஸ்வசாஸ்திராஹ சர்வே யஜ்ஞாஹ சர்வ வித்யாஷ்ட கிருஷ்ணஹ என்று மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம். இதன் அர்த்தம் என்ன என்றால், கற்கும் கல்வி எல்லாம் கண்ணன் என்று சற்று முன் சொன்னோமே, அதே போல எல்லா வேதங்களும் எல்லா கல்விகளும் சாஸ்திரங்களும் எல்லா யஜ்ஞங்களும் எல்லா அர்த்தங்களும் ஆராதனங்களும் கிருஷ்ணன் என்கிறது மகாபாரதம். உங்க ஒரு பெரிய திருவடி பாசுரம் கேட்டவே அதற்கு மகாபாரத வாக்கியம் மூலமாகிறது. கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் எல்லாமே அவன்தான். இன்னொரு அர்த்தம், பசம் சமநிஷம் சாஸ்திரம் பஞ்சராத்திர புரஸ்தரம் என்கிற பிரமாண வச்சனப்படி பார்த்தால், பெருமாளே பயிலுகிறார், படிக்கிறார். எதை படிக்கிறார்? பஞ்சராத்திர முதலியான சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறார். ஆகையாலே பயிலும் மதிவுடையவர் என்கிற அன்மொழி தொகைப்படி பகுதீகியா ஆக்கினாலும் அவருடைய மதி பயில்கிறது, அதனாலே அவர் பையன் மதி ஆகிறார். இப்பொழுது ஏழாவது கருத்து, பயிலும் எண்ணத்தை பயில்வதிலே புத்தியை நமக்கு பகவான் கொடுக்கிறார் என்பது அஞ்ஞான புத்தி. நமக்கு அப்படிப்பட்ட புத்தியை கொடுக்கிறவர் அவர். தேவாதண்ட மாதாய ரக்ஷந்தி பசுபாலவதி எம்ஹி ரக்ஷிதுமிச்சந்தி புத்தியா சஞ்யோதயந்தி தம் என்பது முனிவருடைய வாக்கு. பசு மேய்க்கிறவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் எல்லாம் கையிலே ஒரு கழியை வைத்துக் கொண்டு அந்த கழியின் மூலமாக பசுக்களை சரியான வழியிலே ஓட்டி ரட்சிக்கிறான். ஆனால் தேவர்கள் நம்மை ரட்சிக்கிற வழியே தனி. அவர்கள் நம்மை கோல் கொண்டு வைப்பது கிடையாது. எவனை ரட்சிக்க விரும்புகிறார்களோ அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து விடுகிறார்கள். இதன்படி பெருமாள் நமக்கு பயின்மதி தருகிறான். இதையே ஆழ்வாரும் கூட என்று பாடுகிறார். நமக்கு நல்ல புத்தியை தருகிறவன் பகவான். ஆகலாலே மும்மணி கோவையிலும் பயின்மதி தருதலின் என்கிறார். பயின்மதி என்றால் பிரச்சோதித தீகி, வெறும் மதியாக இல்லாமல் நல்லதிலே தூண்டப்பட்ட மதியை பயின்மதி எனலாம். நாம் தினந்தோறும் காயத்ரி ஜபத்திலே பண்ணுகிற தியானம் இந்த பிரார்த்தனையோடு கூடியிருக்கிறது. பர்க்கத்தை தியானிக்கிறோமே, அது யாருடையது? எந்த சவிதாவானவர் நம்முடைய புத்தியை பிரசோதனம் பண்ணுகிறாரோ அவருடையது. அதாவது பயின்மதி தருபவரை தினமும் தியானிக்கிறோம். பயிற்சி பண்ணுகிற அறிவு, சோம்பி போகாத அறிவு, தூண்டப்பட்டு செயல்முனைப்பு கொண்ட அறிவு என்பதெல்லாம் ஒன்றுதானே. ஆகையாலே பயின் மதி என்பதற்கு பிரச்சோதித தி என்றார். அத்தகைய அறிவை தருபவர் பகவான் என்ற காயத்ரி சாரத்தை பயின்மதி தருதலின் என்று இங்கே பேசினார். கடைசியாக எட்டாவது விஷயம், பயின்மதி தருதலின் என்கிறதிலே கடைசியிலே உள்ள இன் என்ற விகுதிக்கு என்ன அர்த்தம் என்பது. இதே பாசுரத்திலே மற்ற வரிகளிலும் இன் என்று முடிவதில் உள்ள அர்த்தத்தை நோக்கி பார்த்தால், இன் என்பதற்கு காரணமாக என்று அர்த்தம் சொல்வது தகும் என்று தோன்றுகிறது. பயின்மதி தருவது காரணமாக பயின்மதி ஆகிறான் பகவான் என்றால் அர்த்தம் ஒட்டி வருகிறதா என்றால், எவன் எதை கொடுக்கிறானோ அவன் அதுவாக ஆவார் என்று வியாப்தி எதுவும் கிடையாமல் அப்படி தப்பாக புரிந்து கொண்டால் அர்த்தம் ஒட்டி வரவில்லை. பயின்மதி கொடுக்கிற காரணத்தினாலே பகவான் பயின்மதி ஆகிறான் என்ற வாதம் இப்படி நிலைந்த வாரியாக பார்க்கும் போது எடுபடவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம் சொல்லலாம் என்றால், அப்படியே சொல்லலாம், இன் என்பதற்கு காரணத்தாலே என்றே அர்த்தம் சொல்லலாம். விளக்கம் மட்டும் வேறு மாதிரி சொல்ல வேண்டும். அவன் நமக்கு பயின்மதி கொடுக்கிற காரணத்தாலே நாம் அவனை பயில முடிகிறது, அதனாலே அவன் பயின்மதி ஆகிறான். இல்லாவிட்டால் அவன் மெரும் மதியாக ஞானாகாரனாக இருந்து யாரும் அவனை பயிலாமல் இருப்பார்கள். எப்படி பயில முடியும்? அதற்கு புத்தி தேவையான புத்தியை அவன் தந்தால்தானே நாம் பயில முடியும். இதுவரை பார்த்த கருத்துக்களை இறுதியிலே கடைசியிலே ஒருமுறை சுருக்கமாக சொல்லி கேட்போம். எட்டு கருத்துகள் என்று சொல்லி ஆரம்பித்தோம், ஆனால் அதற்கு மேலும் சுரந்து விட்டன புது புது அர்த்தங்கள்.
பயின்மதி நீயே என்பதற்கு எல்லாரும் சொல்லுகிற சந்திரன் நீ என்று, விலக்ஷணமாக பயில்கிற சந்திரன் நீ என்றும், வேதம் பயிலுகிற ஞானமயன் நீ என்றும், பயில பயில இனியவன் நீ என்றும், பயில வேண்டிய அறிவு நீ என்றும், பயிலுகிற மதியை உடையவன் நீ என்றும் ஆறு கருத்துக்களை பிரமாண வசனங்களை காட்டி நாம் புரிந்து கொண்டோம். இதே போல பயின்மதி தருதலின் என்பதற்கும், ஞானம் என்கிற பக்தியை தருகிறாய் என்றும், கல்வி அறிவை தருகிறாய் என்றும், கல்வி அறிவுக்கு விஷயமாகிறாய் என்றும், பயிலும் எண்ணத்தை தருகிறாய் என்றும், மதியை பயிலும்படி தூண்டுகிறாய் என்றும், நீ பயில்மதி தருவதன் காரணமாக நாங்கள் உன்னை பயில்கிறோம் என்றும் ஆறு கருத்துக்களை புரிந்து கொண்டோம். இந்த பனிரெண்டுக்கும் ஆறும் ஆறும் பன்னெண்டுக்கும் தேவையான சான்றுகளை இத்திகாச புராணங்களிலே தொடங்கி ஆழ்வார்களின் அருளி செயல் ஈடாக நிறைய அடுக்கி கேட்டோம். அடுத்த வாரம் மும்மணி கோவையினுடைய ஏழாம் சாஸ்திரத்தினுடைய இரண்டாம் வரியை அனுபவிக்கப் போகிறோம். வெளியும் நீயே வெளியுறனிற்றலின் என்பதை சீரார்த்து புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்